நீங்கள் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் முழிச்சிட்டு அந்த குழந்தை டிவி பார்த்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு விளையாடிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு தூங்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்காததுனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அதிகமாகும். இந்த கார்டிசால் அதிகமாகும் போது அந்த குழந்தைக்கு அதனுடைய பாதிப்புகள், கார்டிசால் ஒரு ஸ்டீராய்ட், அந்த குழந்தை பொத பொதன் ஆகும், எடை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதிகம். எப்போ தூங்குங்க, எப்படி குழந்தை தூங்குன்னு கேட்டால் அவன் தூக்கம் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பான், தூங்கின உடனே அப்படியே டிவியை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோசமான பழக்கம். நீங்கள் தூங்குகிற நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நீல நிற வெளிச்சங்களை தரக்கூடிய டிவி, மொபைல் ஆகியவைகளை நிறுத்தினீங்கன்னா தான் உங்கள் தூக்கத்தை தூண்டக்கூடிய அந்த மெலட்டோனின் ஹார்மோனுடைய உற்பத்தி தொடங்கும். இல்லைன்னா அந்த நீல நிற வெளிச்சம் உங்களை விழிக்க வைக்கக்கூடிய ரொடாப்சின் அப்படிங்கிற செல்களை தூண்டிவிட்டு விழிச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் செய்யும். ஒரு காலத்தில் பாட்டி சொல்லுவாங்க, விளக்கு வச்சதுக்கப்புறம் என்ன விளையாட்டு, போய் குழந்தை தூங்க வேண்டியதானே சொல்லுவாங்க. அவங்களுக்கு சயின்ஸ் தெரிஞ்சதோ இல்லையோ தெரியல. சரி, தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், குழந்தைக்கு என்னென்ன செய்யலாம், எப்போ நல்லா தூங்கும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பையன் தூக்கம் வந்துச்சு ராத்திரி 7:30 ஆச்சுன்னா போட்காஸ்ட்டை போட்டு அப்படியே படுத்துப்பான், 2-3 கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிடுவான். நீங்கள் டிவியோ ஃபோனோ இருந்துச்சு அதை பார்த்தான் அப்படின்னா அவன் கண்ணும் பாதிக்கும், தூக்கம் குறையும். வணக்கம் ஆத்திச்சூடி அன்பர்களே, இன்றைக்கி நாம் தூக்கத்தை பற்றி பேச போகிறோம். என்ன தூக்கத்தை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டால், தூக்கங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் தூக்கம் தேவையே இல்லைன்னு சொல்லவங்க இருக்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிக்கலை கண்டுபிடிச்சவர். அவர் சொன்னாராம், தூக்கங்கிறது வேஸ்ட்டுங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னாராம். இந்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரி மார்கரெட் தாட்சர் இருந்தாங்களா, அவங்களாம் இந்த தூக்கங்கிறது சோம்பேறிகளுக்கும் வேலை செய்யாத உதவாக்கரைகளுக்கு தான் உள்ள விஷயம், தூக்கம் தேவையே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. உண்மைதானா, தூக்கங்கிறது எல்லாத்துக்கும் தேவையா இல்லையா? மனித வாழ்வில் பார்த்திங்கன்னா 1/3 தூக்கத்தில் போகுதுங்க. இந்த தூக்கம் தேவையா? முக்கியமாக குழந்தைகளுக்கு தூக்கம் தேவையா? பாட்டி என்ன சொல்கிறாங்க, தூங்க விடுங்க, நல்லா தூங்கினாதான் குழந்தை உடம்பு ஏறுன்னு சொல்கிறாங்க. எப்போ தூங்குறது, பகலில் தூங்கலாமா இல்லை ராத்திரி தான் தூங்கணுமா, தூங்கினா என்ன நடக்கும், தூங்கன்னா வந்து நோய் வராதுன்னு வேற சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குனீங்கன்னா எடை குறைக்கலான்னு வேற ஒரு டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காரு, நல்லா தூங்கினா உங்களுக்கு நோயே வராதுன்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தூக்கங்கிறது மனிதனுக்கு முக்கியமா அப்படின்னா முக்கியம். உடம்பு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்கள், எல்லாத்திலும் ஏற்படும் கழிவுகள், அது முழு நேர வேலை செஞ்சுட்டு இருக்கிற உடம்புக்கு மறுபடியும் செல்களை உற்பத்தி செய்து புதுப்பித்து தன்னை வேலை செய்கிறதுக்கு உதவுறது முக்கியமான ஒரு நேரம் தூக்கம். தூங்கிறது எவ்வளோ நேரம் தூங்கணும், இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே டைம்லாம் சொல்ல முடியாதுங்க. பெரியவங்களுடைய வயசுக்கு பொறுத்து தூக்கம் மாறுபடும். பிறந்த குழந்தைக்கு 24 மணி நேரத்தில் பால் குடிக்கிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் தூங்கிகிட்டே இருக்கும். 1 வயசு குழந்தை ஆகும்போது 14 மணி நேரம் தூக்கம் அந்த குழந்தைக்கு தேவைப்படும். அதே குழந்தை 2-3 வயசுக்கு வரும்போது 12 மணி நேரம் தேவைப்படும். 6 வயசுக்கு வரும்போது 11 மணி நேரம் தூக்கம் தேவைப்படும். 10 வயசுக்கு வரும்போது 10 மணி நேரம், அதுக்கு பின்னாடி 9லேருந்து அதற்கு மேலே 6லேருந்து 9 அல்லது 7லேருந்து 9 மணி நேரம் தூக்கமோ இந்த குழந்தைக்கு தேவைப்படும். இந்த அளவுக்கு தூக்கம் தேவைப்படும் அப்படின்னா, பகல் தூக்கம் தேவையா அப்படின்னா, சின்ன குழந்தைக்கு மட்டும்தானுங்க பகல் தூக்கம் தேவை, மற்றவங்களுக்கு பகல் தூக்கம் கட்டாயம் தேவையில்லை. ஏன் பகல் தூக்கம் தேவையில்லைன்னா, பகலில் நிறைய நேரம் தூங்கிட்டீங்கன்னா ராத்திரி தூக்கம் லேட் ஆயிரும். ஏன் ராத்திரி தூக்கம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உயிர் கடிகாரம். உயிர் கடிகாரம் அப்படிங்கிறது இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்கள், இருசெல் உயிரினத்தில் ஆரம்பித்து மனிதன் வரை எல்லா உயிரினங்களும் தங்களுடைய வளர்சிதை மாற்றங்கள், உறுப்புகளுடைய செயல்பாடுகள் அத்தனையும் அந்த பயாலஜிக்கல் கிளாக், உயிர் கடிகாரத்தை வைத்து தான் எல்லாமே நடக்குது, எல்லா உயிரினங்களிலும் நடக்குது. அந்த உயிர் கடிகாரம் சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் மறைவதையும் பொறுத்து தான். சூரிய உதயம் ஆகும்போது உயிர் கடிகாரம் உயங்க ஆரம்பிக்கிறது. காலை வெளிச்சம் நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல, காலை எழுந்தவுடன் படிப்புன்னு சொல்கிறாங்க,
அந்த உயிர் கடிகாரம் சுறுசுறுப்பாகிறது, வெளிச்சம் பட்டால் காலை வெயில் பட்டால் நல்லது, விட்டமின் டி கிடைக்குன்னு ஒரு பக்கம், காலை வெயில் படுத்தால் நல்லதுங்கிறது உயிர் கடிகாரத்தை அது உயிரிழப்பு வைக்கிறது. மாலை வேளையில் இரவு ஆகும்போது நம்ம தூங்கிறதுக்குரியதை ஆரம்பிக்கிறது, அது செய்கிறது அந்த உயிர் கடிகாரம் தான். இது எங்கே இருக்குன்னா, ஹைப்போதாலமஸுங்கிற பகுதியில் ஒரு SCN நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்குது. அது மூளையின் மற்ற பகுதிகள் தண்டுவடத்தோடு இயங்கி தூக்கத்தை வரவழைப்பதற்குரிய மற்ற வழிகளை செய்கிறது. இந்த உயிர் கடிகாரம் மிக முக்கியம். தூங்குவதற்கு உயிர் கடிகாரம் ஆரம்பிக்கும்போது இது ஒவ்வொரு உறுப்புகள் அதிகம் எவ்வளவு நேரம் எப்போ நல்லா செய்யுங்கிறது வித்தியாசப்படும். சொல்லப்போனால் இப்போ பார்த்திங்கன்னா, குடல் பகுதிகள் காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை அதனுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம ஊரில் என்ன சொன்னாங்க, காலை கடன், காலை கடன் சொன்னாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் மலம் ஜலம் கழிப்பது காலை கடன்கள். அந்த நேரத்தில் அந்த உறுப்புகள், உடல் உறுப்புகள், குடல் உறுப்புகள் எல்லாம் நல்ல வேலை செய்யும். அப்போ உபயோகப்படுத்தும் போது அதனுடைய முழு திறமையும் பயன்படுத்தி செய்ய முடியும். இரவு தூங்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்னா, குழந்தை நல்லா ராத்திரி தூங்க ஆரம்பித்து சில மணி நேரங்களில் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான GH அப்படிங்கிற குரோத் ஹார்மோன் நல்லா சுரக்குது. நீங்கள் நைட்டு 9, அதாவது நான் முதலே சொன்னேன், பிறந்த குழந்தை தூங்கிகிட்டே இருக்கும். 1 வயசு குழந்தை 13 மணி நேரமாவது உங்களுக்கு தூங்க வேணும்னு சொல்லியிருக்கோம். அந்த 13 மணி நேரம் குழந்தை ஒரு 7 மணி 7:30 மணிக்கு தூங்கணும். இன்றைக்கி தேதியில் 7:30 மணிக்கு குழந்தையை தூங்க வைக்கணும்னா பாதி பேர் எந்திரிச்சு ஓடிடுறாங்க. எந்த வீட்லேயும் எந்த குழந்தையும் 7:30 மணிக்கு தூங்குறதே இல்லை. எல்லா குழந்தைகளும் 11 மணிக்கு தான் தூங்க ஆரம்பிக்குது. 1 மணிக்கு தூங்குறவங்க எக்கச்சக்கமான பேர். ஒரு காலத்தில் பாட்டி சொல்லுவாங்க, விளக்கு வச்சதுக்கப்புறம் என்ன விளையாட்டு, போய் குழந்தை தூங்க வேண்டியதானே சொல்லுவாங்க. அவங்களுக்கு சயின்ஸ் தெரிஞ்சதோ இல்லையோ தெரியல, அவங்க அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சாங்களோ இல்லையுன்னு தெரியல, அவங்க கற்றுக்கொண்ட சமுதாய பழக்க வழக்கங்கள் இருட்டாக இருந்தது. அந்த காலத்தில் விளக்கு கிடையாது, அரிக்கன் விளக்கு தான் இருக்கும். அதுக்கு முந்தின காலத்தில் தீப்பந்தம் தான் இருந்துச்சு. அதனால் இருட்டு ஆன உடனே தூங்கணும், அது அவங்களுக்கு நோய் வருவதை குறைத்தது. நேரம் கழித்து தூங்கினா என்ன பிரச்சனை வரும், நான் குழந்தைக்கு சொன்ன மாதிரி நேரம் கழித்து தூங்கும்போது போதுமான அந்த ஹார்மோன் சுரப்பு, வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன் சுரப்பு வராது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் சரியான வளர்ச்சி வராது. ஆனால் வேறு ஹார்மோன் சுரக்கும். என்னென்னா, நீங்கள் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் முழிச்சிட்டு அந்த குழந்தை டிவி பார்த்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு விளையாடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தூங்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்காததுனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அதிகமாகும். இந்த கார்டிசால் அதிகமாகும்போது அந்த குழந்தைக்கு அதனுடைய பாதிப்புகள், கார்டிசால் ஒரு ஸ்டீராய்ட், அந்த குழந்தை பொதபொதன் ஆகும், எடை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதிகம். தூங்கும்போது அந்த என்ன பண்ண, அந்த குழந்தைங்க தூங்காமல் டிவியை போட்டிருக்கும். நிறையா வீட்டில் டிவியை போட்டுட்டு சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கோம். சாப்பிட ஆரம்பிக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வீட்லேயும் டிவி ஓடிட்டே இருக்கும். கேட்டால் எப்போ தூங்குங்க, எப்படி குழந்தை தூங்குன்னு கேட்டால், அவன் தூக்கம் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பான், தூங்கின உடனே அப்படியே டிவியை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோசமான பழக்கம். ஏன்னா சரியான தூக்கம் வரணும்னா நீங்கள் தூங்குகிற நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நீல நிற வெளிச்சங்களை தரக்கூடிய டிவி மொபைல் ஆகியவைகளை நிறுத்தினீங்கன்னா தான் உங்கள் தூக்கத்தை தூண்டக்கூடிய அந்த மெலட்டோனின் ஹார்மோனுடைய உற்பத்தி தொடங்கும். இல்லைன்னா அந்த நீல நிற வெளிச்சம் உங்களை விழிக்க வைக்கக்கூடிய ரொடாப்சின் அப்படிங்கிற செல்களை தூண்டி விட்டு விழிச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் செய்யும். அதனால தான் பார்த்திங்கன்னா டிவி பார்க்க ஆரம்பிப்பீங்க, போட்ட உடனே நிறுத்த முடியாது, குழந்தையினாலே நிறுத்த முடியாது. ஃபோன் பார்க்க ஆரம்பிப்பீங்க, உங்களாலேயும் நிறுத்த முடியாது. அதுதான் முக்கியமான காரணம். அதனால் இன்னையிலேருந்து புரிஞ்சுக்குங்க, குழந்தை வயசுக்கு ஏற்ற தூக்கம் வரணும்னா சில விஷயங்கள் நாம் கவனிக்கணும். நேரத்தில் தூங்க வைக்கணும்னா முதல்ல 6 மணிக்கு வேலை வீட்டில் சத்தம் டிவி ஃபோன் கூடாது, அது குழந்தைக்கு நல்லது. வேறு என்ன செய்யலாம், 6 மணிக்கு மேலே விளையாடுறது வேண்டாம். அப்பா அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, 8 மணிக்கு வந்தோடனே குழந்தைய வச்சு விளையாடக்கூடாது. நம்ம காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு விளையாடலாம், குழந்தை நல்லா நேரத்துலேயே தூங்கட்டும், சாப்பிட்டு தூங்கட்டும். குழந்தைக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. லேட் நைட் ஸ்லீப் வேண்டாம். இது குழந்தைகளுக்கு மட்டுமில்லை, பெரியவங்களுக்கும் போதுமான தூக்கம் இல்லைன்னா நோய்கள் அதிகமாகும். தூக்கம் கெட்டு நேரங்கழித்து படுத்து நேரத்தில் எழுந்திரிச்சு சரியான தூக்கம், போதுமான தூக்கம் இல்லைன்னா இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்க்கரை, இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், இருதய நோய்கள் வருவது அப்படிங்கிறது, கேன்சர் உள்பட
வருவது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட விஷயம். அதனால் தயவுசெய்து குழந்தைங்க மட்டுமில்லை பெரியவங்களான நீங்களும் போதுமான உறக்கத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்கள் உடல்நிலை நல்லாகும். சரியான தூக்கம் இல்லைன்னா எடை கூடும், சரியான தூக்கம் இல்லைன்னா மலச்சிக்கல் உங்களுக்கு வரும், போதுமான தூக்கம் இல்லைன்னா.